وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر وقال أيضا أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها وقال رسول الله صلى الله عليه وسلم ما سن على عهد رسول الله صلى الله عليه وسلم 29 أكثر مما سن 30 رلينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب நான் உங்களிடம் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கின்றேன். அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் கடுகளவும் வலிதவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்தை நினைவுபடுத்துவதாக இன்றைய ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய உரை அவசியமான ஒரு அவசரமான ஒரு தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில், அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த தலைப்பு ஒரு முக்கிய வாய்ந்த தலைப்பாக அமைகின்றது. என்ன தலைப்பு என்று சொன்னால், குர்ஆனின் பார்வையில் விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இவ்வையகத்தில் உள்ள அனைத்தையும் மற்றும் அனைத்து கோலங்களையும் மானிட வர்க்கத்தையும் படைத்த இறைவன் அவனுடைய அத்தாட்சியை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அறிந்து கொள்வதற்காக வேண்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைத்துள்ளான். அவனை சிந்தனை செய்து உணர்ந்து செயல்படுவதற்காக வேண்டியே குர்ஆனை நேர்வழி காட்டக்கூடிய அறிவு பொக்கிசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அதை அருள் இருக்கின்றான். எப்படிப்பட்ட வன்முறை குர்ஆன் வழிபட்டோருக்கு நற்செய்தியாக, வழிபடாதோருக்கு எச்சரிக்கையாக, யார் குர்ஆனுடைய வழியின் பிரகாரம் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் சுபச் செய்து சொல்கின்றது, நற்செய்து சொல்கின்றது. அதே போன்று குர்ஆனுடைய வழிக்கு அப்பாற்பட்ட முறையில் இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்மையானால் அவனுக்கு குர்ஆன் எச்சரிக்கை செய்தே கொண்டிருக்கின்றது. குர்ஆனை கொண்டு நீங்கள் எச்சரிக்கை உபதேசம் செய்து கொண்டிருங்கள். மை யகாஃபு பில் வஈத், அவை அஞ்சக்கூடியவருக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என்று குர்ஆன் நம்மளுக்கு செய்தி சொல்லி காட்டுகின்றது. ஆகவே வழிபட்டவருக்கு சுப செய்தியாக, குர்ஆனுடைய வழிக்கு அப்பாற்பட்டு நடக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாகவும், இன்னும் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத ஒன்றுதான் வான்மறை குர்ஆன். குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் நமக்கு நெத்தியடி அடிக்கின்றது.
குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயத்துடைய முதல் வசனமே அதுதான். அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. இந்த வேதத்தில் உங்களுக்கு என்ன கடுகளவு கூட, ஏன் உங்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன அளவு கூட என்ன சந்தேகம் வந்துவிட கூடாது என்பதை நெத்தடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலே அதை செய்து விட்டான், அதை பதிவு செய்து வைத்து விட்டான். ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது என்று உறுதிபட சொல்லிவிட்டான். எவ்வித கருவிகளும் இல்லாத விஞ்ஞான சாதனங்கள் இல்லாத காலத்திலேயே இந்த வான்முறை குர்ஆன் ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் எக்காலத்திலும் சரி யாராயிருந்தாலும் சரி அதை மாற்றுவதற்கு முடியவே முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஆரம்ப காலத்தில் மனிதன் நல்ல வழியில் நடக்க வேண்டும், நேரான வழியில் நடத்துவதற்காக வேண்டி வேத நூல்கள் வந்தன. மனிதனை நேர்வுபடுத்த வேண்டும் சொல்லி வேத நூல்கள் என்ன செய்து வந்தன. அதுவும் இல்லாம இதிகாசங்கள், மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இதிகாசங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுலாம் வந்தது. அதே போல நான் பார்க்கின்ற பொழுது புராணங்கள் மனிதனை நேர்வழிப்படுத்த வேண்டும், அவனை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி புராணங்கள் வந்தது. புராணங்கள் இருக்குதோ இல்லையோ புரோகிதர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்ற பார்க்கும் போனால் கிரந்தங்கள், மனிதன் நேர்வழிப்படுத்தணும், ஒரு செம்மையான பாதை நடக்க வேண்டும், சத்தியமான பாதை நடக்க வேண்டும் என்பதற்காக கிரந்தங்கள் வந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலக அளவு இருக்கக்கூடிய பைபிளும் வந்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் இருந்தும் இல்லாமலும் இவைகளை விட குர்ஆன் தனித்து விளங்குகின்றது. வேதங்களுக்கு வந்தாலும் சரி, கிரந்தங்கள் இருந்தாலும் சரி, இதுவாசம் எல்லாமே சென்று விட்டு வந்தாலும் கூட தனித்துமை பெற்று சமுதாயத்தில் தனித்துமை பெற்று விளங்கக்கூடிய ஒன்று வான்முறை குர்ஆன் தான். ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் நினைத்தது அனைத்தும் சிறப்பு இழந்து, பைபிளா இருக்கட்டும் வேத நூல்களா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பு இழந்து, பொழிவு இழந்து, பொழிவு இல்ல பொழிவு இழந்து, வலுவிழந்து காண்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா வந்து அதுல கலப்படங்கள் ஆகிவிட்டன. ஏனென்ற ஆரம்ப காலத்தில் மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வந்த அது ஏன் இன்றைக்கு செயல்படவில்லை என்று சொன்னால் அதுல கலப்படங்கள். இன்னும் சொல்ல போன சில வேதங்கள் என்ன ஆகிட்டது, கருப்புனை கூலங்களாக ஆகிவிட்டன. உண்மைதானே, கருப்புனை கூலங்களாக ஆகிவிட்டதை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பைபிள் எடுத்து சொன்னால் அது ஒவ்வொரு கருத்து, 2010 ஒரு கருத்து சொன்னா 2011 ஒரு கருத்து, 2012 கருத்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லுவோட தன்னுடைய கருப்பனை எல்லாம் அதில் திணித்து வைக்கப்பட்டு விட்டன. ஒப்பற்ற வேதம், உலகத்துக்கு ஒப்பற்ற வேதம் என்று சொன்னால் அது வான்முறை குர்ஆன் மட்டும்தான். ஒரு எழுத்தை மாற்றுவதற்கோ, ஒரு எழுத்தை கூட்டுவதற்கோ, ஒரு எழுத்தை குறைப்பதற்கோ யாருக்கும் அதில் அதிகாரம் கிடையாது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சமுதாயத்தை நோக்கி வான்முறை குர்ஆன் நம்மை நோக்கி முன்வைக்குகின்றது, ஒரு அறைகோளை விடுகின்றது. 2வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நம்முடைய அடியார் மீது நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானான், இதே போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், வதுவோ சுபதாக்கும் இந்துனில்லா இன்குந்தும் சாதிக்கின், உங்களுடைய அழைப்பாளராம் அழைத்துக் கொண்டு இதே போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் சொல்லி குர்ஆன் அறைகோள் விட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏன், கியாமத் நாள் வரைக்கும் வான்மறையை போண்டு உலக பொதுமறையை போண்டு ஒரு இதை யாராலும் கொண்டு வர முடியாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய ஒழுங்கமைப்பு வேற. தோரா குறித்திகள் கற்பனை உள்ளவர்கள் எழுதிய கதை அல்ல, குர்ஆன் எழுதப்பட்டது அல்ல, அருளப்பட்டது. அவருடைய ஒழுங்கமைப்பு ஒரு வித்தியாசம், மனிதனை அப்படி ஈர்க்கக்கூடியது. அவருடைய சொல் இலக்கணம், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பார்த்த ஒவ்வொரு மனிதனை ஈர்க்கக்கூடிய சொல் இலக்கணம் உடையது. நிறைய இலக்கணங்களே இலக்கங்களே அங்கிருந்தால் பிறப்படமானது. சொல்லுவோம் கிராமர், இங்கிலீஷ்ல கிராமர் எல்லாம் எங்கிருந்து உருவாகிச்சுன்னு அது எங்க குர்ஆன்ல இருந்தான். அவருடைய இலக்கணங்கள் அதுவும் சொல்ல மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வசனங்கள்லையும் ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமான அதிகமான ஒரு ஆயத்தில் ஒரு எழுத்துல இந்த கருத்தாளமிக்கலாம் இருக்கின்றது. ஆகினால நாளை மறுமை நாள் வரைக்கும் இதே போன்ற ஒரு குர்ஆனை, ஒரு அத்தியாயத்தை யாராலும், எப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் வந்தாலும் சரி, நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் சரி, இதே மாதிரி ஒன்றை கொண்டு வர முடியாது என்பதை 1400 ஆண்டுக்கு முன்னால் குர்ஆன் நம்மளுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது.
அருமையானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்தி இருக்கோம், எப்படி ஏற்படுத்தி இருக்கோம்? குர்ஆனில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கு, நல்லா சொல்லி காட்டினான். ஒன்னு முகக்கமாத்து, மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சம்பவங்கள், உதாரணங்கள், சில விஷயங்கள் எடுத்து நம்மளுக்கு அடிப்படை ஆக்கி இருக்கின்றான். இப்படிதான் வாழணும் குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்பது நிறைவேற்றப்பட்டது. சில சம்பவங்கள், சில உதாரணங்கள், சில முன்னறிவிப்பு என்ன செய்கின்றது? சூசகமானது, அதனுடைய விளக்கத்தை அறிய முடியாது. அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்துதான் என்ன செய்யணும், அதனுடைய விளக்கத்தை அடையணும். அதுக்கு பேர் தான் முத்தசாபிஹாத் ஹுவல்லதி அன்சல் அலைக்கல் கிதாப மின் ஆயாத் முகமாத்துன் உன்ன உம்முல் கிதாபி உஹர் முத்தசாபிஹாத் சூரத் ஆலி இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதே மாதிரி சூசகமா இருக்கக்கூடிய, மூடலாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் எப்படி இருக்கணும் என்றால், ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து நம்முடைய சிந்தனையை செப்பிட்டு மூளைக்கு வேலை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், அது நம்ம ஆய்வு செய்து எடுக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானத்தை சொல்லி காட்டுகின்றான். 54 அத்தியாயத்துடைய 7 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு லேசா ஆக்கி இருக்கின்றோம். யாருக்கு கடினமா இருக்கும்? குர்ஆனுடைய தொடர்பு இல்லாதவர்கள், குர்ஆனுடைய சிந்தனை இல்லாதவர்கள், அது சம்பந்தமான உணர்ச்சி இல்லாதவர்களுக்கு தான் அது கரடு முரடா தெரியும். குர்ஆனுடைய தொடர்பு இருந்து குர்ஆனை அன்றாட சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது லேசானது. வஹல் மின் முத்தகீர், நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? அல்லா கேட்கின்றான், நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? குர்ஆனில் மறைந்திருக்கக்கூடிய புதவிகளை, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நீங்கள் தோண்டி தோண்டி எடுங்கள். சொல்லிவிட்டு அடுத்த அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். 47 அத்தியாயத்துடைய 24 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், அஃபலா யத்தத்தப்பரூன் அல் குர்ஆன தத்தப்பூர், இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அம்மாடா குழுவின் அக்வாடுவா, உங்களுடைய இதயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றதா? பள்ளியை பூட்டிட்டு சாமியை கொண்டு போயிடுவோம், அதே மாதிரி இதயத்தை திறங்கும், இதயத்தை திறந்து அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய அளபரியான கருத்துக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அவங்களுடைய உள்ளம் தாழிடப்பட்டிருக்கின்றார் என்று குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கின்ற. அருமையானவர்களே, குர்ஆனை நாம் ஆய்வு செய்தால் குர்ஆன் கூறக்கூடிய கருத்துக்கள் எக்காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, விஞ்ஞானத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு வசனத்தை எடுக்கும், ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நாம் இது அதனுடைய கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்க்குமேயானால் இந்த காலத்துக்கு எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, விஞ்ஞானத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கேள்வி கேட்கலாம், குர்ஆன் விஞ்ஞானத்துக்கு பொருந்துதா? அதை கேட்பதை விட விஞ்ஞானம் குர்ஆனுக்கு பொருந்துகின்றதா நம்ம கேட்கணும். குர்ஆன் விஞ்ஞானத்துக்கு பொருந்துதா, அல்லது விஞ்ஞானம் குர்ஆனுக்கு பொருந்துகிறதா என்று பார்க்கின்ற பொழுது, விஞ்ஞானம் தான் குர்ஆனுக்கு பொருந்துகின்றதா, அது சரிபட்டு வருமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 750 வசனங்கள் அறிவிலை குறித்து அல்லாஹ் விவாதிக்கின்றான். 750 வசனங்கள் அறிவியல் சம்பந்தப்பட்டதாக, ஆய்வு சம்பந்தப்பட்டதாக, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதாக குர்ஆன் நமக்கு விவாதித்து காட்டுகின்றன. அருமையான சிந்திங்கள், இன்றைய விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் வானத்தை சிந்தித்து பார்க்கிறான், பூமியை சிந்தித்து பார்க்கின்றார்கள், அதில் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் தினமும் என்ன செய்தார்கள், விண்ணை ஆய்வு செய்கின்றார்கள், மண்ணையும் ஆய்வு செய்கின்றார்கள், ஒவ்வொன்றும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் ஆய்வு செய்து அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டியதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பின் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். எத்தனாவது 31 அத்தியாயத்துடைய வசனம் 20 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலம் தர அன்னல்லாஹ் சஹ்ஹரலக்கும் மா ஃபி ஸமாவாதி வமா ஃபில் அர்த், விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றோம். தர, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? தராயிட்ட வாரத்துக்கு எல்லா இடத்திலுமே தம்மளுடைய மொழிபெயர்ப்பில் பார்த்தால் பார்க்கவில்லையா, பார்க்கவில்லையா, பார்க்கவில்லையா தான் வந்திருக்கும் மொழிபெயர்ப்பில். எந்த இடத்துக்கு பார்க்க வேண்டும், எந்த இடத்துல சிந்திக்க வேண்டும், இடத்துக்கு தக்க என்ன செய்ய வேண்டும், அதனுடைய பதங்கள் மாறுபடும். இந்த இடத்துல என்ன கேட்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றேன், நீங்க அதில் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் அருமையாளர்களே இன்றைய விஞ்ஞானுடைய உச்சக்கட்டத்தில், விஞ்ஞானுடைய பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆயத்தெல்லாம் வைத்து அவர்கள் நீங்க சிந்தித்து பார்க்கின்றார்கள். அருமையாளர்களே, குர்ஆன்ல இருக்கக்கூடியது நமக்கு தெரியாம இருக்கலாம், குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா, குர்ஆன்ல உண்டானு நமக்கு தெரியாம இருக்கலாமே தவிர குர்ஆன்ல எல்லாமே இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், 6 அத்தியாயத்துடைய 38 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான்,
மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் சீகில், இந்த வேத